குவளையமாலம் குடிசார் பொறியியல் தோற்றமும் வளர்ச்சியும் இலங்கை. இலங்கை 1505 ஆண்டு முதல் 1948 ஆண்டு வரை மேற்கு தேசங்களின் காலனித்துவ நாடாக இருந்துள்ளது. 1505 ஆண்டு முதல் 1658 வரை போர்த்துகீசரும், 1658 பின்பு 1796 ஆண்டு வரை ஒல்லாந்தரும், 1796 பின்பு 1948 வரை ஆங்கிலேயரும் இலங்கையை காலனித்துவ ஆட்சி செய்தனர். இலங்கையில் 1505 ஆண்டிற்கு முன்பும் 1948 ஆண்டு வரை காணப்பட்ட காலனித்துவ ஆட்சியிலும் நிலவிய குடிசார் பொறியியல் கட்டமைப்புகள் பற்றி சுருக்கமாக ஆராய்ந்திருந்தோம். மேற்கத்திய ஆட்சியாளர்களால் ஏற்படுத்தப்பட்ட அபிவிருத்திகள் அவர்களின் வியாபார நோக்கத்தை அடிப்படையாக கொண்டிருந்தாலும் இலங்கையின் குடிசார் பொறியியல் வரலாற்றில் முக்கியமானது என்ற வகையில் கிடைத்த தகவலை மையமாக கொண்டு எழுதியிருந்தேன். இந்த கட்டுரையில் குறிக்கப்பட்ட விடயங்கள் நிறைவானவை என்று சொல்லிவிட முடியாது. இலங்கையில் நிலவிய மன்னர்களின் ஆட்சி காலத்திலும் காலனித்துவ ஆட்சியின் கீழ் இலங்கை இருந்த காலத்திலும் இக்கட்டுரையில் குறிக்கப்படாத பல குடிசார் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன. பல கட்டடங்கள் அழிக்கப்பட்டன. சில கட்டமைப்புகள் காலத்துக்கேற்ற பராமரிப்பின்றியும் போர்களினாலும் சிதைவடைந்தன என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். பிரித்தானியர் காலத்தில் கட்டப்பட்ட மேலும் சில கட்டுமானங்களை குறிப்பிட்டுவிட்டு இலங்கையில் சுதந்திரத்துக்கு பின்னர் இலங்கையில் குடிசார் பொறியியல் அபிவிருத்திகளை பற்றி உரையாட விரும்புகின்றேன். 1833 ஆண்டிற்கும் 1948 ஆண்டிற்கும் இடப்பட்ட காலத்தில் ஆங்கிலேயர் பல்வேறு அரசியல் சீர்திருத்த சட்டத்துடன் ஆட்சி செய்தார்கள். இக்காலத்தில் வியாபார நோக்கத்துக்கு அப்பால் மக்களில் நலன் கருதிய அபிவிருத்திகளும் இடம்பெற்றுள்ளன என்று கூறலாம். கொழும்பு மாநகர சபை மண்டபம் கொழும்பு விகார மகாதேவி பூங்காவிற்கு எதிராக அமைந்துள்ள இடத்தில் 1928 ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. பிரதான வாசல் மண்டபத்தில் 6 புராதன கட்டமைப்பை கொண்ட 6 கொராந்தியன் தூண்கள் உள்ளன. பக்கமாக அமைந்துள்ள கட்டடத்தில் 10 கொராந்தியன் தூண்கள் உள்ளன. ஒவ்வொரு தூண்களும் 32 அடி உயரம் கொண்டவை. இந்த கட்டடம் 354 அடி நீளம், 168 அடி அகலம், 168 அடி உயரம் கொண்டதாகும். இந்த கட்டடம் காலத்துக்கு காலம் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இன்று வரை விசாலமாக காட்சியளிக்கிறது. இலங்கையின் பழைய பாராளுமன்ற கட்டடம் 1930 ஆண்டில் திறக்கப்பட்டது. இந்த கட்டடம் இலங்கை பொது வேலைகள் திணைக்களத்தின் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் மேற்பார்வையில் வால்கன்சன்ஸ் ஒப்பந்த நிறுவனத்தால் கட்டப்பட்டது. இந்த கட்டடத்தின் கட்டடக் கலைஞராக ஒஸ்டின் வூட்டிஷன் பணிபுரிந்தார். இந்த கட்டடத்தை கட்டுவதற்கான செலவு 480,000 இலங்கை ரூபாயாக 1930 ஆண்டு இருந்தது. 1983 ஆண்டு ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர கோட்டையில் புதிய பாராளுமன்றம் தொடங்கியது. 1933 ஆண்டு ஜாழ் நூலகம் கட்டப்பட்டது. இந்த கட்டடம் 1981 ஆண்டில் காடையர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்டது. வெளிநாட்டு அமைச்சு பயன்படுத்திய ரிபப்ளிக் கட்டடம் பிரித்தானிய காலத்தில் கட்டப்பட்டது. இது கொழும்பு கோட்டையில் ஜனாதிபதி இல்லத்திற்கு அருகில் இருந்தது. கொழும்பு காகல்ஸ் நிறுவனம் 1844 ஆண்டு இலங்கையில் நிறுவப்பட்டது. 1896 ஆண்டு காகல்ஸ் நிறுவனம் காகல்ஸ் கட்டடத்தை வாங்கியது. கொழும்பு கோட்டையில் ஜோக் வீதியில் இது இருந்தது.
இக்கட்டடம் போல்கர் நிறுவனத்தால் 1906 மீளமைக்கப்பட்டது. காதல் நிறுவனம் 1909 32 ஐரோப்பியர்களையும் 600 இலங்கை தொழிலாளர்களையும் வேலை பணிக்கு அமைத்திருந்தது. 1859 கோல்வேஸ் கிரீன் நிறுவப்பட்டது. கோல்வேஸ் ஹோட்டல் 1864 நிறுவப்பட்டது. 1829 கட்டப்பட்ட கொழும்பு மாநகர பிதாவின் பலிபிடம் 1935 கொழும்பு நூலகமாக பயன்படுத்தப்பட்டு 1990 மீளமைக்கப்பட்டு கொழும்பு மாநகர பிதாவின் பலிபிடமாக மாற்றப்பட்டது. கிராண்ட் ஓரியன்ஸ் ஹோட்டல், தெப்ரபோன் ஹோட்டல் ஆகியவை இருந்த கட்டடம் 1875 நிறுவப்பட்டது. கொழும்பு மருத்துவக் கல்லூரி இருந்த கட்டடம் 1870 நிறுவப்பட்டது. கொழும்பு வைத்தியசாலை இருந்த கட்டடம் 1864 நிறுவப்பட்டது. 1940-1947 இடையில் நீர்ப்பாசனத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு குளங்களையும் நீர்நிலைகளையும் புனருத்தானம் செய்யும் வேலைகள் நடைபெற்றன. 1937-1947 இடையில் பராக்கிரம சமுத்திர திட்டம், மின்னேறி திட்டம், காகமை விஸ்தரிப்பு திட்டம், நுவரவேவை விஸ்தரிப்பு திட்டம், மினிப்பே திட்டம், ரிதிபெந்தி வேலை திட்டம், கல்லோயா திட்டம், கந்தளாய் விஸ்தரிப்பு திட்டம், அல்லை விஸ்தரிப்பு திட்டம், கருளுவேவ திட்டம் ஆகிய நீர்ப்பாசன அபிவிருத்தி திட்டங்கள் 6 வருடந்தோறும் 20,000 ஏக்கர் புதிய காணிகளில் விவசாயம் செய்யப்படும் என்ற நோக்கத்துடன் நடைபெற்ற குடிசார் பொறியியல் துறை சார்ந்த வேலமைப்பு திட்டமாகும். முக்கியமாக கல்லோயா திட்டத்தால் 120,000 ஏக்கர் நிலத்துக்கு நீர்ப்பாய்ச்சவும் 10,000 குதிரை சக்தி மின்வெளி சக்தியை பெறவும் முடிந்தது. இலங்கையின் சுதந்திரத்திற்கு பின்பு கல்லோயா திட்டத்தின் அபிவிருத்தி சுதந்திரத்துக்கு பின்னரும் தீவிரமாக நடைபெற்றது. இலங்கை சுதந்திரமடைந்த பின்னர் செய்த முதலாவது சாதனையாக கல்லோயா திட்டம் பார்க்கப்பட்டது. கல்லோயா திட்டத்தின் பிரதான நீர்த்தேக்கம் சேனநாயக சமுத்திரமாகும். 1947 1953 இடையில் பராக்கிரம சமுத்திர திட்டம், மின்னேறி விஸ்தரிப்பு திட்டம், காகமை விஸ்தரிப்பு திட்டம், நுவரவேவ விஸ்தரிப்பு திட்டம், மினிப்பே திட்டம், ரிதிவெந்தி ஏழை திட்டம், கல்லோயா திட்டம், கந்தளாய் விஸ்தரிப்பு திட்டம், அல்லை விஸ்தரிப்பு திட்டம், கருளுவேவை திட்டம் ஆகிய நீர்ப்பாசன திட்ட அபிவிருத்தி வேலைகள் நடைபெற்றன. 1954-1960 இடையில் கல்லோயா திட்டம், கந்தளாய் அபிவிருத்தி திட்டம், அல்லை விஸ்தரிப்பு திட்டம், கருளுவேவை திட்டம், இரணமடு விஸ்தரிப்பு திட்டம், பதவியா திட்டம், பாவற்குள திட்டம், கந்தளவை திட்டம் ஆகிய நீர்ப்பாசன அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. கொழும்பு திட்டம். பொதுநல அரசு நாடுகளைச் சேர்ந்த 7 தலைசிறந்த தலைவர்கள் 1950 ஜனவரி மாதம் 9 கொழும்பில் சந்தித்தனர். தென்கிழக்காசிய பிராந்தியங்களில் கூட்டுறவு அடிப்படையில் பொருளாதார அபிவிருத்தியை மேற்கொள்ள ஏற்படுத்தப்பட்ட இந்த திட்டம் கொழும்பு திட்டம் என அழைக்கப்பட்டது. கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்ட இத்திட்டம் பல வருடங்களுக்கு சிட்னியிலும் லண்டனிலும் காப்பாற்றி வளர்க்கப்பட்டது. ஆரம்பத்தில் 6 வகுக்கப்பட்ட பொழுதும் இத்திட்டம் 1971 வரை நீடிக்கப்பட்டது. இத்திட்டம் பற்றிய மாநாடுகள் சிட்னியிலும் லண்டனிலும் நடைபெற்றன. நன்கொடை பணம், கடன் உபகரண நன்கொடைகள், இளைஞர்களுக்கு வெளிநாடுகளில் தொழில்நுட்ப பயிற்சி அளிப்பதற்கான வசதிகளை அளித்தல், நடவடிக்கைகளின் தொழில்நுட்ப உதவி போன்ற பல உதவிகள் இலங்கைக்கு இந்த திட்டம் மூலம் கிடைத்தன. இத்திட்டத்தினால் 194
பொறியியல் துறையில் வெளிநாடுகளில் பயிற்சி பெற்றனர். இத்திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு அதிக உதவி அளித்த நாடுகள் ஆஸ்திரேலியா, பிரித்தானியா, கனடா, இந்தியா, நியூசிலாந்து, ஐக்கிய அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஆகும். இத்திட்டத்தின் கீழ் ஆஸ்திரேலியா 1965 92,70,000 ஆஸ்திரேலிய டாலர்கள் வருமதியான நன்கொடைகளை வழங்கியது. இந்த நன்கொடைகளில் குடிசார் பொறியியல் சார்ந்த பல்வேறு அபிவிருத்திகளுக்கும் இந்த நன்கொடை உதவியது. இந்த நன்கொடை மூலம் பல நீர்ப்பாசன திட்டங்கள் புனரமைக்கப்பட்டன, பல கட்டடங்கள் கட்டப்பட்டன. மதுகங்கை வடிகால் அமைப்பு, உவர்நீர் விஸ்தரிப்பு திட்டம் ஆகியனவும் இந்த நன்கொடை மூலம் உருவாக்கப்பட்டன. கொழும்பு திட்டத்தின் கீழ் 1965 பிரித்தானியா 14,950,205 பெறுமதியான நன்கொடைகளை வழங்கியது. இத்திட்டத்தின் கீழும் குடிசார் பொறியியல் துறையும் பல நன்மைகளை பெற்றது. கனடா நாட்டிடமிருந்து இத்திட்டத்தின் கீழ் இலங்கை 1966 3,00,000 பெறுமதியான நன்கொடைகளை பெற்றது. அந்த நன்கொடை மூலம் கல்லோயா திட்டம், கட்டுநாயக்க விமான நிலையத்தை அபிவிருத்தி, கட்டுமெத்தை தொழில்நுட்ப கல்லூரி உருவாக்கம் போன்ற பல குடிசார் பொறியியல் அபிவிருத்திகள் நடைபெற்றன. இந்தியா நிபுணத்துவ உதவிகளை இத்திட்டத்தின் கீழ் வழங்கியது. ஜப்பான் 3,50,000 பெறுமதியான நன்கொடைகளை வழங்கியது. நியூசிலாந்து இத்திட்டத்தின் கீழ் 121,60,000 நியூசிலாந்து பவுன்களை இலங்கைக்கு வழங்கியது. ஐக்கிய அமெரிக்கா 8,40,00,000 டாலர் பெறுமதியான நன்கொடையையும் கடன் வசதிகளையும் இத்திட்டத்தின் கீழ் வழங்கியது. 1954 ரப்பர் ஏற்றுமதி மூலம் 28.5 கோடி ரூபாய் வருமானத்தினை இலங்கை பெற்றது. இவ்வாறாக பல்வேறு வழிகளில் ஏற்றுமதி நடைபெற்று வந்ததால் இலங்கையில் குறிப்பிடத்தக்க அபிவிருத்திகள் நடைபெற்றன. இதனால் குடிசார் பொறியியல் துறையின் முக்கியத்துவம் வலுப்பெற்றது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் 1967 தொடர்ந்து வைக்கப்பட்டது. இந்த கட்டடம் காலத்துக்கு காலம் மறுசீரமைக்கப்பட்டு வந்துள்ளது. 16th century பிரபல்யமான துறைமுகமாக காணப்பட்ட கொழும்பு துறைமுகம் 1980 புதிய பரிமாணங்களுடன் பாரிய கட்டமைப்பை கொண்டதாக உருவாக்கப்பட்டது. பலாலி விமான நிலையம் 1947 தொடர்ந்து வைக்கப்பட்டது. இரத்மலான விமான நிலையம் இலங்கையில் முதலாவது சர்வதேச விமான நிலையமாகும். இது 1935 கட்டப்பட்டது. திருகோணமலை துறைமுகம் வெத்தக துறைமுகமாக 1956 மாற்றம் செய்யப்பட்டது. கொழும்பு கோட்டையில் அமைந்துள்ள நிதி திட்டமிடல் அமைச்சு பயன்படுத்தி வரும் கட்டடம் 1930 480,000 இலங்கை ரூபாய்கள் செலவில் கட்டப்பட்டது. இந்த கட்டடம் காலத்து காலம் பராமரிப்புகள் செய்யப்பட்டு வருகின்றது. கொழும்பில் தேசிய நூதன சாலை கட்டடம் நேஷனல் மியூசியம் 1876 உருவானது. இந்த கட்டடத்தின் கட்டடக் கலைஞராக சிமித்தர் அவர்கள் பணியாற்றினார். இந்த கட்டடம் இத்தாலிய கட்டடங்களின் வடிவமைப்பை கொண்டுள்ளது. 1942 தேசிய நூதனசாலை திரைக்களம் உருவாக்கப்பட்டு நாட்டின் பல பாகங்களிலும் கிளைகளை கொண்டதாக உருவாக்கப்பட்டது. கண்டியில் உள்ள நூதனசாலை 1942 உருவாக்கப்பட்டது. இலங்கை நிலை அளவை திணைக்களம் சேவை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா 1800 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திணைக்களம் இலங்கையில் தேசிய ரீதியான படங்களை உருவாக்கும் பொறுப்பினை கொண்ட அரச திணைக்களம். இந்த திணைக்களத்தின் பணிகள் குடிசார் பொறியியல் கட்டுமானங்களை உருவாக்கும் பணிகளுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருப்பது வழக்கம். இலங்கையில் உள்ள அரச திணைக்களங்களில் மிகவும் பழமை வாய்ந்த திணைக்களங்கள் இதுவும் முக்கியமானது. அரச குடிசார் பொறியியல் நிறுவனங்கள் இலங்கையில் உள்ள அரச நிதி சார்ந்த கட்டுமானங்களை இலங்கை பொதுவேதைகள் திணைக்களம்
பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் மேற்பார்வை, திட்டமிடல், வடிவமைப்பு ஆகிய பொறுப்புகளை கொண்டு இயங்கியது. பிற்காலத்தில் பல்வேறு திணைக்களங்கள் உருவாக்கப்பட்டன. இந்த திணைக்களம் 1796 இருந்து இயங்கியது. நெடுஞ்சாலைகள் திணைக்களம் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் 1860 உருவானது. இது வீதிகள் பாலங்களின் கட்டுமான வேலைகளை செய்தது. இது பின்பு வீதிகள் அபிவிருத்தி சபையாக 1983 மாற்றம் செய்யப்பட்டது. கட்டட வேலைகளை கவனிப்பதற்கு கட்டட திணைக்களம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பில்டிங்ஸ் உருவாக்கப்பட்டு இன்று வரை இயங்கி வருகிறது. 1849 இத்திணைக்களம் தொடங்கப்பட்டது. நகர அதிகார சபை, ஏர்பன் டிவலப்மெண்ட் அதாரிட்டி, கோல்பேசினை பராமரிக்கும் பணியை செய்த நிறுவனம். உள்ளூர் வீதிகளின் பராமரிப்பை மாநகர நகர சபைகள் கவனிக்கின்றன. இதனால் மாநகர நகர சபைகளில் குடிசார் பொறியியல் பிரிவு உள்ளது. நீர்ப்பாசன திணைக்களம் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் நாடு முழுவதும் உள்ள நீர்ப்பாசன திட்டங்களை பராமரித்து வருகின்றது. தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை, நேஷனல் வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்ட் 1965 இயங்கி வருகிறது. இலங்கையில் பாதுகாப்பான குடிநீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சேவைகளை கவனிக்கும் அரசு நிறுவனமாக உள்ளது. இந்த நிறுவனத்தில் குறுகிய காலத்திற்கு பணிபுரியும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது. 1962 உருவாக்கப்பட்ட இலங்கை அரசு பொறியியல் கூட்டுத்தாபனம் ஸ்டேட் இன்ஜினியரிங் கார்பரேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா பாரிய பொறியியல் கட்டுமானங்களுக்கான திட்டமிடல், கட்டுமான வேலைகள், பொறியியல் துறை சார்ந்த பயிற்சிகளை வழங்குகின்ற நிறுவனமாக விளங்குகின்றது. இந்த நிறுவனத்திலும் குறுகிய காலத்தில் பணிபுரியும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது. தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் நேஷனல் பில்டிங் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் 1984 ஆரம்பிக்கப்பட்டு குடிசார் பொறியியல் சார்ந்த பல்வேறு துறைகளில் ஆய்வு மற்றும் குடிசார் பொறியியல் துறை சார்ந்த நிறுவனங்களுக்கான சேவைகளை வழங்குகின்ற நிறுவனமாக விளங்குகின்றது. இந்த நிறுவனத்தில் 6 பணிபுரியும் வாய்ப்பு கிடைத்திருந்தது. இலங்கை மகாவலி அதிகார சபை, மகாவலி அதாரிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா, மகாவலி இலங்கையை பல்வேறு இடங்களுக்கும் விரிவாக்கம் செய்யும் நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட குடிசார் பொறியியல் துறை சார்ந்த அரசு நிறுவனமாகும். மத்திய பொறியியல் உசார் துணை பணியகம் சென்ட்ரல் இன்ஜினியரிங் கன்சல்டன்சி பியூரோ 1973 அரசு நிறுவனமாக உருவாக்கப்பட்டது. அன்பான வாசகர்களே, குடிசார் பொறியியல் பற்றிய பல விடயங்களை இத்தொடர் கட்டுரை மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மனநடவடைகின்றேன். தொடர்ந்து உரையாடுவோம். உங்கள் என்ன கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.